ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் வச்சு எப்படி பகோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை குட்டிக்கலாம். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ அது கூடயே நம்ம 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு போட்டோம் இல்லையா, 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இஞ்சி 1 துண்டு பொடியான இருக்கிறது, கருவேப்பிலை பொடியான இருக்கிறது போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விடலாம் நல்லா. இப்போ இதில் நல்லா காஞ்சிட்டு கொதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றலாம். இது உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக கொடுக்கும் பக்கோடாவை. இப்போ நல்லா கலந்து விடலாம். இதில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றலை. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைகோஸை கலந்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா கலரெல்லாம் இதிலேயே போட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை பிணைஞ்சிட்டு நம்ம தண்ணி பத்தலைன்னா நம்ம தண்ணி இதை சேர்த்துக்கலாம். இதுவே தண்ணி கொடுக்கும், பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சி விரற அளவில் இருக்குது. நம்மளுக்கு இது ரொம்ப தண்ணியாக தேவையில்லை, கட்டியாக தான் இருக்கணும். இப்போ லைட்டாக தண்ணியை தூவி இப்படி பிணைஞ்சிக்கலாம். பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலருங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எண்ணெயை அடுப்பில் ஊற்றி காய வச்சுருக்கோம். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, அது தீஞ்சிடும். லோவில் வச்சா எண்ணெயை குடிச்சிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. இது ஈவனாக இருக்கணும். பக்கோடா தானே, அன்ஈவனாக இருக்கலாம். கிள்ளி மட்டும் போடுங்க. இதை இப்போ நம்ம அப்படியே பரட்டி விடலாம். இப்போ பாருங்கள், இதே கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பரட்டி விடலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக ரெடியாகிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளெல்லாம் வெந்திருக்கு. இதை உங்கள் வீட்லேயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ்.